ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்கள், வெற்றிகரமான நம்ம அனுபவிப்பு பாடம் முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அதனோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? சரி கேஸ், நம்ம புக் பேக் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஃபாரஸ்ட் அண்ட் லேபஸ்ட் அந்த வீடியோஸ் தான் போட்டுருக்கோம். ஸோ சயின்ஸ் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 10th 9th முடிச்சிட்டோம், இப்போ நான் போயிட்டுருக்கோம். ஸோ 8th புக்கை நோக்கி, நான் 8th புக் நம்ம போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா? அதையும் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஸோ முடிக்கிற தருவாயில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து வீடியோ படிக்கிறப்ப கிட்ட ஒரு கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்ல சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ உலக கைக்கழுவு தினம், அது அக்டோபர் 15 தான் வந்து உலக கைக்கழுவு தினம். ஓகேங்களா? ஸோ அது அதுக்கான ஆன்சர் வந்து உலக அக்டோபர் 15. ஓகேங்களா? சார், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கணும்னா என்ன பண்ணுவோங்க, அங்கே இருக்கிற அந்த நினைவு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கொடுப்போம். கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு நினைவு கொள்கை ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போனால் தான் அந்த பாடத்தை வடிவ பார்த்தா போல் வந்து ஒரு இன்னும் இருக்கும். ஆனால் நினைவு கொள்கை ஒரு ரிவிஷன் கொடுத்துடலாம். ஒரு அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற அடிப்படை துகள்களால் ஆனது. ஆமாங்க, ஒரு அணுவை பார்த்தீங்கன்னா ஸோ புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற அடிப்படை துகள்களால் தான் வந்தாது. இதை தாண்டி நிறைய அடிப்படை துகள்கள் இருக்குது. ஸோ மீசான், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய அடிப்படை துகள்கள். ஆனால் முக்கியமான அடிப்படை துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு தான். ஓகேங்களா? அடுத்து இதில் வந்து புரோட்டான் வந்து கோல்டுஸ்டின் கண்டுபிடிச்சிருப்பார், எலக்ட்ரான் வந்து ஜே ஜே தாம்சன், நியூட்ரான் வந்து சாட்விக் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து மின்னெருக்க குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட, இருபுறமும் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாய் ஆகும். இது குரு குழாய் அல்லது கேத்தோடு கதிர் குழாய் என்றும் அழைக்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம்ல, ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ளே கேஸ் நிரப்பிட்டிருக்கும். ஸோ இது வில்லியம் குரூப் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அதனால தான் குரூப் குழாய் அல்லது கேத்தோடு கதிர் குழாய் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. வெவ்வேறு அணுக்கள் வெவ்வேறு இணைத்திறனை பெற்றுள்ளன, அணுக்கள் இணையக்கூடிய திறனே அதன் இணைத்திறன் எனப்படும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ வெவ்வேறு அணுக்கள் எடுத்திங்கன்னா அதனுடைய இணைத்திறன் வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு இணைத்திறன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த இணையக்கூடிய திறன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இணைத்திறன் சொல்லுவோம். அது வந்து வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானோட எண்ணிக்கையை நம்ம சொல்லுவோம். அடுத்து வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேதிச்சேர்மம் அல்லது மூலக்கூறில் இடம்பெற்றுள்ள அணுக்களின் வேதியியல் விகிதங்கள் பற்றிய தகவல்கள் கூறுகின்ற ஒரு எளிய வழிமுறையாகும். ஆமாங்க, நீங்கள் வேதி வாய்ப்பாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேதிய சேர்மம் வந்து எப்படி இருந்தால் என்னென்ன மூலக்கூறுகள் இடம்பெற்றிருக்கு, அதில் என்னென்ன அணுக்கள்லாம் இருக்குது, எந்த விகிதத்தில் அது இணைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் வந்து பார்த்தா அந்த வேதி வாய்ப்பாடு. உலோகம் மற்றும் அலோகம் கலந்த சேர்மத்தின் பெயரை எழுதும்போது உலோகத்தின் பெயரை முதலிலும் அலோகத்தின் பெயரை அடுத்ததாகவும் எழுத வேண்டும். அலோகத்தின் பெயருடன் ஐடி என்ற பின்னொட்டை சேர்த்து எழுத வேண்டும். நம்ம பார்த்தல ஸோ ஒரு வேதி வாய்ப்பாடு எழுதணும் அப்படின்னா உலோகம் அலோகம் இருக்குது அப்படின்னா முதல்ல உலோகத்தோட பெயர் எழுதணும், அப்புறம் தான் அலோகத்தோட பெயர் எழுதணும். அந்த அலோகத்தோட பெயரோட நம்ம என்ன பண்ணணும், ஐடின்ற பின்னொட்டை சேர்த்து எழுதணும். அடுத்து வேதி வினையினை சமன் செய்வது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் சமன் செய்யப்பட்ட வினையின் மூலமே நிறை அழிவின்மை விதியை மெய்ப்பிக்க முடியும். நிறை அழிவின்மை விதினா என்னது, வினைபடு பொருட்களோட நிறையும் வினைவிளை பொருட்களோட நிறைய எப்பவுமே எப்படி இருக்கும், சமமாக தான் வந்து இருக்கும் அப்படின்றது. அப்போ நம்ம அந்த வேதி வினையை சமன்படுத்தினா தான் அந்த விதிக்கு வந்து அது பொருந்தும். அடுத்து பொருண்மை அழியா விதிப்படி ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் விளைவிலை பொருட்களின் மொத்த நிறையானது வினைபடு பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம். ஸோ இதே தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வினைவிளை பொருட்களோட மொத்த நிறை வினைவிடை பொருட்களோட மொத்த நிறைக்கு என்னவாக இருக்கும், சமமாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான சேஞ்சஸ்னு வந்து இருக்காது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம புக் பேக் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாங்களா? சரி, போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுங்க. கேத்தோடு கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை. ஸோ கேத்தோடு கதிர்கள் எதால் உருவாக்கப்பட்டவை, எதிர்மின்சுமை கொண்ட துகள்கள். ஸோ எதிர்மின்சுமை கொண்ட துகள்களால் தான் வந்து கேத்தோடு கதிர்கள் வந்து உருவாக்கப்படுது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஷ் விகிதை குறிக்கிறது. எது மாறா விகித விதி, அதான் என்ன சொல்கிறாங்க, எந்த சேர்மம் எங்கு தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்களோட நிறை சதவீதம் எங்குமே மாறாமல் இருக்கும், அதுதான் மாறா விகித விதி. ஓகேங்களா? அது புரிஞ்சிச்சு. அடுத்து நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. எத்தனைங்க, 1:8. ஓகேங்களா? ஏன்னா ஹைட்ரஜன் 2:16 இல்லையா, அப்போது 1:8. இது வந்து நிறை விகிதம், நல்லா நான் வச்சுக்க நிறை விகிதத்துக்காக நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து டால்டனின் கூற்றுக்குள் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது, எந்த கூற்று அணுவை பிளக்க முடியாது, அணுக்கள் முழு எண்களின் விகிதத்தில் ஒன்று கூடி சேர்மங்கள் உருவாகின்றன, தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. இது தாங்க அவரோட விதியில் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதுதான் அது ஆன்சர். அடுத்து ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரு தனிமத்தோட அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறைய எண்ணையும் பெற்றுள்ளன. ஆமாம், ஒரே அணு எண்ணையும் ஒரே நிறைய எண்ணையும் பெற்றதாக தான் வந்து இருக்கும் ஒரு தனிமத்தோட அனைத்து அணுக்களும். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆதாம். அடுத்து
கோடிட்ட இடத்தை நிரப்புக. பார்க்கலாம் பாருங்கள், டேஷ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். எதுங்க அணு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள் வந்து எதுங்க அணுதான். ஒரு தனிமமானது டேஷ் மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. எது மாதிரியான அணுக்களால்? ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு அணுவானது டேஷ் 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 மற்றும் டேஷ் ஆகிய துகள்களால் ஆனது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஸோ எலக்ட்ரானாலையும் புரோட்டானாலையும் நியூட்ரானாலையும் ஆனது. ஒரு அணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை துகள்களால் தான் ஆனது. அடுத்து, எதிர்மின் சுமை கொண்ட அயனி டேஷ் அயனி எனப்படும். நேர்மின் சுமை கொண்ட அயனி டேஷ் அயனி எனப்படும். எதிர்மின் சுமை கொண்ட அயனி வந்து பார்த்தீங்கன்னா எதிர் அயனி எனவும், நேர்மின் சுமை கொண்ட அயனி வந்து பார்த்தீங்கன்னா நேர் அயனி, நேர் அயனி அப்படின்னும் அழைக்கப்படுது. ஓகேங்களா? எதிர்மின் சுமை கொண்ட அயனி வந்து எதிர் அயனினும், நேர்மின் சுமை கொண்ட அயனி வந்து பார்த்தீங்கன்னா நேர் அயனி அப்படின்னு அழைக்கப்படுது. டேஷ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள். எதுங்க? எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் தான் வந்து எதிர்மின் சுமை கொண்ட துகள். அடுத்து, புரோட்டான்கள் டேஷ் மின்சுமையை நோக்கி, டேஷ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விலக்கம் அடைகின்றன. எது? எதிர்மின் சுமை. ஏன்னா புரோட்டான் வந்து நேர்மின் சுமை, அப்போ எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி தான் விலகல் அடையும். ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஆன்சர் எதிர்மின் சுமை. ஸோ கோழிட்டத்தோட ஆன்சர் மறுபடியும் சொல்கிறத குறிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து அணு, ரெண்டாவது வந்து ஒரே, மூணாவது வந்து எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், நான்காவது வந்து எதிரயனி மற்றும் நேரயனி, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், ஆறாவது வந்து எதிர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. பொருண்மை அழியாவிதி. பொருண்மை அழியாவிதியை சொன்னதாருங்க லவாசியர் 1774 சொல்லியிருப்பார். அடுத்து மாறா விகித விதி. மாறா விகித விதி யார் சொன்னது? ஜோசப் பிரஸ்ட் சொல்லியிருக்காரு 1779. அடுத்து கேத்தோடு கதிர்கள். ஸோ கேத்தோடு கதிர்களை கண்டுபிடிச்சதாரு சார் வில்லியம் குரூக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஆனோட கதிர்களை கோல்டுஸ்டீன். அதுக்கப்புறம் தான் அந்த புரோட்டான்னு வந்து யார் பேர் வைப்பார்? நம்ம ரூதர்ஃபோர்ட் வந்து பேர் வைப்பார். அடுத்து நியூட்ரான் வந்து யார் கண்டுபிடிச்சார்? ஜேம்ஸ் சேட்விக் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? அப்போ 3-5-2-1-4. அப்போ இந்த பொறுத்துக்கான ஆன்சர் 3-5-2-1-4 அப்படின்றது அந்த பொறுத்துக்கான ஆன்சர் குறிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம இந்த உயர் சிந்தனை வினாக்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அப்படியே ஓரளவு பார்த்துட்டு போய்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எடை குறைந்த சக்கரத்தை எதிர்மின் வாயு கதிர்கள் வரும் பாதையில் வைக்கும்போது சுழல்கிறது ஏன்? ஏன் அப்படின்னா நம்ம முன்னாலே இந்த கேத்தோடு கதிர்களின் பண்புகளில் ஒரு பண்புகள் பார்த்தோம். ஏன்னா கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை, அதனால் அதுக்கு நிறையும் இயக்க ஆற்றலும் உள்ளது அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போது கேத்தோடு கதிர்கள் துகளால் உருவாக்கப்பட்டதால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்குது, இயக்க ஆற்றல் இருக்குது. அது வரும் வழியில் நீங்கள் ஒரு சின்ன சக்கரத்தை வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணும்? அதை வந்து சுழல செய்யும். ஓகேங்களா? அடுத்து, எலக்ட்ரான்கள் எதிர்மின் மின்னோட்டம் கொண்டவை எவ்வாறு நிரூபிப்பாய்? இதை பார்த்துங்க, வில்லியம் குரூப் குழாய் கதிர்கள் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் என்ன ஆகுது? மின்சாரம் பாய்ச்சிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் குழாயிலேருந்து என்னாவது ஒரு ஒளி கதிர் தோண்டி போகுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அது எதிர்மின் வாயிலிருந்து தோண்டி போகிறதுனால அப்போ கண்டிப்பாக அது எதிர்மின்னாக தான் இருக்கும். அப்போ கேத்தோடு கதிர்கள் எலக்ட்ரான்கள் ஆனதான்றதுனால அப்போ எலக்ட்ரான்கள் எதிர்மின் தன்மை கொண்டவை. அடுத்து, ருத்ரேஷ், ஹரி, கனிஷ்கா மற்றும் தாகிரா முறையே கிணறு, குளம், ஆறு மற்றும் நிலத்தடி நீரை சேகரித்து அந்த நீர் மாதிரிகளை ஆய்வு குளத்திற்கு அனுப்பினர். அவற்றின் ஆய்வு முடிகளின்படி அவை அனைத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் 1:1 என்ற நிறை விகிதத்தில் இருந்தன. ஓகேங்களா? அப்போது மேற்கண்ட சோதனையிலேருந்து நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? என்ன தெரியுது? அப்போ தண்ணியை நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் சரி அதனோட நிறை விகிதம், ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட நிறை விகிதம் 1:8 என்ற விகிதத்தில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து, இது எந்த வேதி சேர்க்கை விதிக்கு உட்பட்டது? இது எந்த வேதி சேர்க்கை விதிக்கு உட்பட்டது? மாறா விகித விதி. ப்ரௌஸ்ட் சொன்னார் இல்லையா, அந்த மாறா விகித விதிக்கு தான் உட்பட்டது. ஏன்னா எந்த சேர்மம் எந்த முறையில் எங்கு தயாரிக்கப்பட்டாலும் அதுக்காக தனிமங்களோட அந்த நிறை விகிதம் எந்த மாற்றத்துக்கு உட்படாது. இதான் மாறா விகித விதி. அப்போ இது மாறா விகித விதிக்கு வந்து உட்பட்டது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த பாடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடுத்து வந்து வீடியோஸ் போட போகிறேன். அதாவது வந்து நான் எங்கெல்லாம் உட்காந்து படித்தேன், எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் படித்தேன், எங்கெல்லாம் போய் படிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து வீடியோவோட போட போகிறேன். எனக்குனால ஸ்டாண்ட் வாங்காமல் இருந்தேன், சூப்பர் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்து இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா, நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? ஸோ நவீன வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.